أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் அவனது பேரருளின் காரணத்தினாலும் தூய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்களாக, நேரான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் உட்பட பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய இரட்சகன் இந்த படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனித இனத்தை தேர்வு செய்கிறான். இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அத்துணை போதனைகளையும் இறைவன் இந்த மனித சமுதாயத்தை சீர் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காகவும் பல வேதங்களை இறக்கி அருளியிருக்கின்றான். இந்த வேதங்களை போதிப்பதற்காக மனிதர்களிலிருந்தே தூதர்களையும் இறைவன் தேர்வு செய்கிறான். அந்த வரிசையிலே 1440 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா எனும் நாட்டில் மக்கா என்ற நகரிலே தன்னுடைய இறுதி தூதரை தேர்வு செய்கிறான். அவர்கள்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் தங்களுடைய 40வது வயதிலே இந்த நபித்துவத்தை அடைகிறார்கள். தங்களுடைய சொந்த ஊரான மக்காவிலிருந்தே தங்களுடைய தூதுத்துவ பணியை ஆரம்பம் செய்கிறார்கள். அங்கே வாழ்ந்த அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியிலே 13 காலம் தூதுத்துவ பணியை மிகச்சிறப்பான முறையிலே செய்யலானார்கள். அதனைத் தொடர்ந்து தங்களுடைய உயிருக்கே விலை பேசக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவர்களுடன் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். அங்கு வாழ்ந்த அந்த யூத நசாராக்களுக்கு மத்தியிலே 10 காலம் தங்களுடைய தூதுத்துவ பணியை, இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த சிறப்பான பணியை மிகச்சிறப்பான முறையிலே செய்தார்கள். மக்காவிலே 13 மதீனாவிலே 10 இந்த தூதுத்துவ பணியை செய்தார்கள். ஆக 23 காலம் தூதுத்துவ பணியிலே ஈடுபட்டார்கள். இந்த 23 சாராம்சத்தை ரத்தின சுருக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்றிருந்த அந்த வேளையிலே இந்த மனித குலத்திற்கு அத்துணை செய்திகளையும் ஒரு தொகுப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இதைதான் வரலாற்று ஆசிரியர்கள் இறுதி பேருரை என்றும் இதை சிறப்பித்து கூறுகிறார்கள். அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்த செய்திகள் என்ன, மக்களுக்கு இந்த மனித குலத்தை அவர்கள் சீர்படுத்துவதற்காக அவர்கள் என்னென்ன செய்திகளை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பின் கீழ் காண இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதலும் இறுதியுமான ஹஜ். இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் மக்கள் சாரை சாரையாக ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு அந்த இடத்திலே ஒன்று திரள்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு தேவையான செய்தியை அங்கே போதிக்கிறார்கள். எந்த அளவிற்கு அந்த இடம் நிலவுகிறது, அந்த இடத்திலே எந்த அளவிற்கு ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்திலே அவர்களுடைய மரண தருவாயிலே தங்களுடைய பிள்ளைக்கு தேவையான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு செல்வார்கள் அல்லவா?
அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செய்தியினை நமக்கு சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு தாயோ அல்லது அந்த தந்தையோ அறிவுரை சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த மரண தருவாயிலே எப்படி ஒரு பிள்ளை அவர்களை உற்று நோக்கி இந்த நேரத்துல என்ன சொல்ல போறாங்கன்றத எந்த அளவிற்கு கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்களோ, அதுபோல நபி தோழர்கள் அவர்களுடைய பார்வைகளை கூர்மையாக்கி கொண்டு காதுகளை தீட்டிக் கொண்டு நபிகளாரை உற்று நோக்கியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புது மனாசிக்கும் இந்த ஹஜ் மற்றும் உம்ராவை பற்றிய செய்திகள் ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா என்கிட்ட இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரியாது, இந்த என்னுடைய ஹஜ்ஜுக்கு பிறகு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே கூறினார்கள். இதனை கேட்ட சஹாபா பெருமக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடையே ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்ய இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய முதலாவது கட்டளையை அந்த இடத்திலே சொல்கிறார்கள், லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். எப்படியாப்பட்ட சஹாபாக்களை பார்த்தவங்க சொல்றாங்க, அங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹும் கடவுள் என்ற கொள்கையிலிருந்து விலகி அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் என்ற ஏகத்துவ கொள்கையை உறுதியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லவா? எத்துணை சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் இடர்களுக்கும் ஆளாக்கப்பட்டாலும் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையிலே தங்களுடைய உயிருக்கே ஒரு சோதனை ஏற்படக்கூடிய அந்த நேரத்திலும் அஹத் அஹத் இறைவன் ஒருவனே இறைவன் ஒருவனே என்று முழங்கக்கூடியவர்களாக இருந்தார்களே, அந்த சத்திய சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கட்டளையை போடுகிறார்களே, இன்று நம்முடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயத்திலே தர்கா என்ற பெயரிலே தரிகா என்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை என்று சொல்லி மௌலூத் என்ற பெயரிலே வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கூறுகிறான் அல்லவா, கது அஃப்லஹ மன் தஸக்கா, எவன் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்கிறானோ அவனே வெற்றி பெறுகிறான் என்று இறைவன் பேசுகிறானே. இதனை நம்முடைய ஆள் மனதில் பதிவு செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்களாக நாம் இது போன்ற காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த கட்டளை, வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில்ஹக், தக்க காரணம் இல்லாம எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில நம்முடைய சமுதாயம் இதிலே விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றோம். அல்லாஹ்வுடைய கூற்றிற்கு அஞ்சி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில என்ன கூறுகிறான், அமன் கத்தல நஃப்ஸம் பிகைரி நஃப்ஸ், எவன் ஒருவன் அநியாயமாக அநியாயமான முறையிலே ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ, ஃபகஅன்னமா கத்தலன் நஸ் ஜம்யா, அவன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களையும் கொலை செய்தவர்களாக ஆவார்கள் என்று இறைவன் பேசுகிறான் அல்லவா? இதற்கு பயந்தவர்களாக இரத்த தானத்தில் ஆரம்பித்து பிறருக்கு செய்ய வேண்டிய அந்த மருத்துவ உதவியாக இருக்கட்டும், கல்வி உதவியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு மக்கள் மனிதநேய பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா. அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடுத்த கட்டளை, வலா தஸ்ரிகு, நீங்கள் திருடாதீர்கள். சத்திய சஹாபாக்கள் திருட்டு செயலை செய்து கொண்டிருந்தார்களா? திருடக்கூடிய அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தார்களா? இருந்தும் அந்த நிலை அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. இன்றைய காலத்துல என்ன நடக்குமோ, நம்ம வீட்டில் ஒரு தாய் அவங்களுடைய பிள்ளைக்கு பார்ப்பா உயிர் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் என்ன நடக்கும், நான் என்ன பொய் சொல்கிறவனா, என்ன நான் கெட்ட வார்த்தை பேசுகிறவன் என்ன சொல்கிறீங்களா என்று சொல்லி ஒரு சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைமை அங்கே ஏற்படும்.
ஆனால் சத்திய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவர்களாக, அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளை செவியுற்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடுத்த கட்டளை, வலா தஸ்னு, நீங்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள். இதை நம்முடைய சமுதாய மக்கள் சிந்திக்க வேண்டுமா இல்லையா? எத்துணை பேர் இன்று அல்லாஹ்வின் தூதருடைய இந்த போதனையை மறந்து இளைய சமுதாயம், குறிப்பாக இளைய சமுதாய மக்கள் எந்த அளவிற்கு வழிகேட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய ஆடையிலிருந்து தொடங்கி அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய பார்வையில் எதை பார்க்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. எப்படிப்பட்ட பேச்சுகளை நாம் பேச வேண்டும் என்று அழகிய முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் மறந்து வழிகேட்டிற்கு செல்லக்கூடியவர்களாக, மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய மக்களாக இன்றைய இளைய சமூகம் இருக்கிறதே, இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய வசனம் நம்மிடையே பேசுகிறது அல்லவா, வலாத்தினா, இந்த விபச்சாரம் பக்கத்திலே அதனுடைய அருகாமையிலே நீங்க செல்றாதீங்கன்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நம்ம கட்டளையிடுறாங்க இல்லையா? இளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம் சமுதாயம் இதனை சிந்தித்து அவர்களை சீர்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். நவீன உலகிலே பல்வேறு வழிகேடுகள் நம்மை வழிகெடுக்க இருக்கின்றது. ஆனால் அத்துணையும் தகர்த்தெறிந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே நமக்கு எல்லா நிலையிலும், அல்லாஹ் மட்டும்தான் எல்லா நிலையிலுமே நமக்கு பாதுகாவலன். அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்படுவேன், சத்திய மார்க்கத்தில் பயணிப்பேன், நேரான வழியே என் வழி என்று சொல்லி அதை தேர்வு செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேருரையிலே இந்த சமுதாயம் வழித்தவறிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே கூறுகிறார்கள், உங்களிடையே நான் ஒன்றை விட்டு செல்கிறேன். மா, ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வழித்தவறவே மாட்டீங்க. நீங்கள் அதை பற்றி பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எனக்கு பிறகு நீங்கள் வழித்தவரவே மாட்டீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது என்ன ஒன்று என்றால், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். ஆம், இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய வேதத்திலே நமக்கு தேவையான அத்துணை செய்திகளும் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த வேதத்திலே அல்லாஹ் நமக்கு தேவையான செய்திகளை இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்த நம்முடைய எஜமான் எல்லா செய்திகளையும் நமக்கு சொல்லியிருக்கிறான். பிள்ளைகளிடையே எப்படி நடக்க வேண்டும், எந்த அளவிற்கு நம்முடைய பார்வை இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுக்கான அளவுகோல் என்ன, உறவுகளிடையே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஹலால் எது ஹராம் எது என்று தெளிவான முறையிலே திருமறை நமக்கு எடுத்துரைக்கிறது. திருமறையுடன் நாம் எந்த அளவிற்கு தொடர்புடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்தால் ஆக வேண்டும். திருமறையை அல்லாஹ் இத்தனை அம்சங்களுடன் நம்மிடையே இறக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் திருமறையுடன் தோழமை அல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, சிந்தித்து செயல்பட வேண்டும். திருமறை குர்ஆனை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய பேச்சை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உங்களிடையே விட்டு செல்கிறேன், நேரான பாதையை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த நேரான பாதையிலே நம்மை செல்ல விடாமல் தடுப்பது யார் தெரியுமா? இந்த மனித குலத்தின் விரோதி. அவன் யார்? சைத்தான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன சைத்தான, நிச்சயமாக சைத்தானாகிறவன், ஒருபோதும் இந்த உங்களுடைய ஊர்ல அவன் வணங்கப்படுறதை விட்டும் நிராசை அடைந்து விட்டான். என்றாலும் அவனுக்கு ஒரு வழிபாடு அமைந்து விடுகிறது. எப்படி தெரியுமா? ஃபீமா தஹ்தகிரூன மின் அமாலிகும், உங்களுடைய செயல்பாடுகள்ல, சிறு சிறு செயல்பாடுகள்ல நீங்க காட்டுற அலட்சியத்தின் மூலியமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல பதிவு செய்யறாங்க. அதன் மூலியமா அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான் என்றும் நமக்கு அந்த இடத்திலே பாடம் நடத்துகிறார்கள். இதனை கவனிக்க வேண்டும். சாதாரணமாக நாம் கருதக்கூடிய விஷயங்கள், ஒருவரை சந்திக்கும் பொழுது புன்முறுவலுடன் சந்திப்பதிலிருந்து, சலாத்தை பரப்புவதிலிருந்து, துன்பக்கூடியவருக்கு பதில் சொல்வதிலிருந்து, சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று கூறுவதிலிருந்து,
சின்ன சின்ன செயல்களை, சின்ன சின்ன வணக்கங்களை நாம் அலட்சியமாக கருத கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் முஜாஹித், முஜாஹித்னா யார் தெரியுமா, தியாகினா யார் தெரியுமா, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுல தன்னுடைய உள்ளத்துடன் எவன் ஒருவன் போர் செய்கிறானோ அவன்தான் உண்மையான முஜாஹித், தியாகி என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். என்னதான் சைத்தான் நம்மை வலிக்கெடுத்தாலும் நம்முடைய உள்ளத்துடன் போராடி இதுதான் சத்தியம், நான் சத்தியத்தின் பக்கம்தான் இருப்பேன் என்ற ஒரு குணத்தை நம்மிடம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து முஹாஜிர் பற்றியும் கூறுகிறார்கள். அல் முஹாஜிரு, முஹாஜிர்னா யாரு தெரியுமா, யாரு சொல்லுவோம் முஹாஜிர்னு, ஒருத்தவங்க அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து அவங்களுடைய உடைமைகளை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வந்து பயணம் செய்து போறாங்க இல்லையா, அவங்களதான் முஹாஜிர்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் முஹாஜிரு, உண்மையான முஹாஜிர் யாரு தெரியுமா, யார் அவங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு விலகி இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான முஹாஜிர் என்று அந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து சிறந்த முஃமின் யார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல் முஸ்லிமு, உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி, யார் பிற முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிக்கிறாரோ, பயன் அளிக்கிறாரோ, பாதுகாப்பு அளிக்கிறாரோ அவரே சிறந்த முஸ்லிம் முஃமின் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். இப்படி மனித உரிமைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அரோதக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்களும் அம்பாலக்கும் உங்களுடைய உடைமைகளும் உங்களுடைய மான மரியாதையும் ஹராம், புனிதமானது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். அதை போன்று அதைத் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க. அலா, அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு நீங்க வலிக்கேட்ல போயிடாதீங்க. வலிக்கேடுனா எப்படிப்பட்ட வலிக்கேடு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதா, இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குரிபு பஅதுக்கும் ரிகாபபா, உங்கள்ல சிலர் இன்னும் சிலருடைய தலையை மாய்த்து கொண்டு கொலை செய்து கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வன்முறையான கொலை செய்யக்கூடிய அந்த வன்மத்தை தடுக்கக்கூடியவர்களாக, சரியான முறையை போதிக்கக்கூடியவர்களாக திகழ்ந்தார்கள். அதே போல என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதிலே நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதனையும் போதித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவனே, வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை ஒருவரே, அலா, அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபஹ்லு லி அரபியன் அலா அஜமீன், ஒரு அரபியருக்கு அரபி அல்லாதவரை விட எந்த சிறப்பும் கிடையாது, எந்த ஒரு அரபி அல்லாதவருக்கும் அரபியரை விட சிறப்பு கிடையாது. அதே போல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வலா அஹ்மர அலா அஸ்வத், எந்த ஒரு சிகப்பருக்கும் கருப்பரை விட சிறப்பு கிடையாது, வலா அஸ்வத அலா அஹ்மர், எந்த ஒரு கருப்பருக்கும் சிறப்பரை விட சிறப்பு கிடையாது, இல்லா பித்தக்வா, இறையச்சத்தை தவிர என்ற அழகான செய்தியை அங்கே பதிவு செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியதி, அறியாமை காலத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும், தஹ்த கதமய மவ்துஊ, என்னுடைய இரு பாதங்களுக்கிடையே போட்டு புதைக்கப்பட்டு விட்டதாக அங்கே குறிப்பிடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து வட்டியையும் அந்த இடத்திலே ஒழிக்கிறார்கள். ரிவல் ஜாஹிலியதி மவ்துஊ, அறியாமை காலத்தினுடைய வட்டி அழித்தொழிக்கப்படுகிறது, ரத்து செய்யப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதா, அறிந்து கொள்ளுங்கள், லா யஜ்னி ஜானி இல்லா அலா நஃப்ஸி, எந்த ஒரு குற்றவாளியும் அவங்களுடைய குற்றத்திற்காக அவங்கள்தான் தண்டிக்கப்படணும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, வலா யஜ்னி வாலிதுன் அலா வலதி,
ஒரு தந்தை அவங்களுடைய பிள்ளை செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட கூடாது. ஒரு தந்தை செய்யக்கூடிய அந்த குற்றத்திற்காக பிள்ளை தண்டிக்கப்பட கூடாது என்ற மிகச்சிறப்பான ஒரு குற்றவியல் சட்டத்தையும் அங்கே நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், பெண்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். கணவர்மார்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சரியான முறையிலே கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு உணவு அளியுங்கள், அவர்களுக்கு உடை அளியுங்கள். இன்னும் அவர்களை அநியாயமாக அடித்து விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவர்மார்களை எச்சரிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மனைவிமார்களுக்கும் அவர்கள் தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் வீட்டிற்கு யாரையும் அனுமதிக்க கூடாது எனவும், இன்னும் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிக்க கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் மனைவிமார்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து வாரிசுரிமை பற்றியும் சொன்னார்கள். யார் எதற்கு வாரிசு என்பதை தெளிவான முறையில் எடுத்துரைத்தார்கள். தஜ்ஜாலை பற்றிய அறிவிப்பையும் அங்கே குறிப்பிட்டார்கள். உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்லன் என்பதை தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அங்கே அந்த கூட்டத்துல கடைசியில இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பார்த்து அல்லாஹ் குறிக்கிறாங்க, அல்லாஹ் தஸ்மாவுன், என்னாச்சு நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் இல்ல இல்ல யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள், வஸல்லு ஹம்சக்கும், ஐந்து வேளை தொழுகை சரியான முறையிலே நிலைநாட்டுங்கள், வஸூமு ஷஹ்ரக்கும், உங்களுடைய அந்த ரமதான் மாதத்திலே நோன்பினை நிறைவேற்றுங்கள், வ அத்து ஜகாத அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத் என்ற அந்த கடமையையும் சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள், வ அத்தியூ த அம்ரிக்கும், உங்களுடைய அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய மன்னருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், ததுஹுலு ஜன்னத ரப்பக்கும், உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள் என்று நற்செய்தி கூறினார்கள். இன்று நம்முடைய நிலை எப்படி அமைந்திருக்கிறது? தொழுகையிலே நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது? எந்த அளவிற்கு தொழுகையில் நாம் அக்கறையுடன் நடந்து கொள்கிறோம்? நோன்பு நேரத்திலே நாம் சரியான முறையில் நோன்பு நோக்கிறோம். ரமலான் வந்துவிட்டாலே நாங்கள் எல்லாரும் நோன்பு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு சில நேரங்கள்ல அந்த ரமலான் மாதத்தில் வைக்க வேண்டிய கடமையான நோன்புகள் தவறவிடப்பட்டது என்று சொன்னால், அதனை நம்மில் எத்துணை பேர் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த மாதங்களிலே பூர்த்தி செய்கிறோம்? ஜகாத் என்ற கடமையை ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் நம்மிடம் வந்த பிறகு அதிலிருந்து ஜகாத் கொடுப்பது நம்மீடு கடமையாகிறது அல்லவா? இதை எத்துணை பேர் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறோம்? அதை தொடர்ந்து ஒரு மன்னருக்கு கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அந்த மன்னர் எப்படியாப்பட்டவராக இருந்தாலும், அதாவது அழைக்கும் அபதுன் அபசியும், உங்களுக்கு அபசி நாட்டு சார்ந்த ஒரு மன்னர் உங்களுக்கு மன்னராக நியமிக்கப்பட்டாலும் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர்களுடைய காது மூக்கு அருந்த நிலையில், கன்னங்கள் கருத்த நிலையில் அவர் உங்களுக்கு மன்னராக நியமிக்கப்பட்டாலும், அவர்களுக்கு செவி செவித்தாழ்த்துங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த இடத்திலே போதிக்கிறார்கள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு திரண்டிருந்த அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், வஅந்தும் துஸ்அலூனா அன்னி, என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த மறுமை நாளிலே, ஃபமா அந்தும் காயிலும், நீங்க அந்த நேரத்துல என்ன சொல்ல போறீங்க என்று சொல்லி அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள் காலு அவர்கள் கூறினார்கள், நஷ்ஹது, நாங்கள் சாட்சி கூறுவோம், அன்னக நிச்சயமாக நீங்கள் கத் பல்லகத மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள், வ அத்தைத அமானிதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள், வ நஸஹத நன்மையை நாடி விட்டீர்கள், நாங்கள் சொல்லுவோம், இதற்கு நாங்கள் சாட்சி கூறுவோம் என்று அந்த மக்கள் கூறும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், அல்லாஹு மஷ்ஹத், இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று சொல்லி இறைவனை அந்த இடத்திலே சாட்சியாக்குகிறார்கள். இறுதியாக அந்த மக்களிடம் ஒரு அறிவிப்பையும் செய்கிறார்கள், லியுபல்லிகில் ஷாஹிதுல் காயிப்,
இங்கே வந்திருக்க கூடியவர்கள் வராதவருக்கு இந்த செய்தியினை சொல்ல வேண்டும், எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சில உபதேசங்களுடன் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரை நிறைவடைகிறது. அகிலத்தாரின் அருக்கொடையான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் ரத்தினம் சுருக்கமாக சார் பிழிந்து நமக்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள். இதை நாம் சிந்திக்க வேண்டும். அதை தொடர்ந்து நம்முடைய நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்தி இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவர்களுடைய இறுதி கட்டத்திலே என்னென்ன அறிவுரைகளை செய்து நமக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை வாசிக்க கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த உரையின் மூலமாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையை கேட்ட பிறகாவது நம்முடைய வாழ்க்கையிலே சில சில விஷயங்களில், சில அமல்களில் நாம் சரியான முறையிலே ஈடுபடாதவர்களாக, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் சரி செய்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் தனது திருமறையிலே கூறுகிறான், யார் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்களே மகத்தான வெற்றியை அடைவார்கள் என்று இறைவன் கூறுகிறானே, அந்த கூற்றிற்கு உடையவர்களாக, இறைவனுடைய அந்த மகத்தான வெற்றி உரியவர்களாக நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல மாநபி அவர்களின் இந்த வழியை கேட்டறிந்த நாம் அவர்களுடைய வழியில் நடந்து மகத்தான வெற்றியின் சொந்தக்காரர்களாக மகத்துவமும் கண்ணியமும் மிகுந்த வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.